வெல்கம் டு ஊர்வது அறிவு. இந்த வீடியோல நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 3 தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கால்குலேட் த பிரஷர் டியூ டு காலம் ஆஃப் 0.3 மீட்டர் ஆஃப் அ வாட்டர் ஆஃப் அன் ஆயில் ஆஃப் ஸ்பெசிபிக் கிராவிட்டி 0.8, சி மெர்க்குரி ஆஃப் ஸ்பெசிபிக் கிராவிட்டி 13.6, டேக் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 கேஜி பர் மீட்டர் கியூப். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு காலம் இருக்கு. ஸோ இது ஒரு காலம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த காலம்ல தண்ணி இருக்கு. ஸோ ஹெட்னு கொடுத்தது வந்து இந்த காலம்ல எவ்வளவு ஹைட்டு தண்ணி இருக்குன்றதுதான் ஹெட். சோ இது வந்து z. சோ அந்த z is equal to 0.3 மீட்டர் அப்படினு கொடுத்துட்டாங்க. சோ ஒரு இதுல காலம்ல தண்ணி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு ஆயில் இருக்கு, அதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து 0.8. அதே மாதிரி இன்னொரு காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து மெர்க்குரி இருக்கு, இதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி 13.6. சோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹைட் வந்து எல்லாத்துக்குமே, அதாவது zன்றது எல்லாத்துக்கும் சேம் தான், 0.3 மீட்டர். ஆனா இதோட density பாத்தீங்கன்னா water 1000 kg per meter cube. அதே மாதிரி இங்க density குடிக்குள்ள oil க்கு oil க்கு வந்து specific gravity, specific gravity is equal to 0.8. அதே மாதிரி mercury க்கு specific gravity 13.6. இது வச்சு நம்ம மூணுத்துக்கும் எவ்வளவு pressure இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ சொல்யூஷன், நம்ம pressure in variation derivation கண்டுபிடிக்கும்போது ஒரு formula கண்டுபிடிச்சோம். pressure p is equal to rho g z. rho g h இல்லைன்னா rho g z அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த z ன்றது தான் நம்மளுக்கு பிரஷர் ஹெட், ஜி என்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ரோன்றது டென்ச
பிரஷர். சோ இப்போ இந்த மூணு லிக்விடுக்கும், வாட்டர், ஆயில் அண்ட் மெர்குரிக்கும் இது சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி தான் கொடுத்துருக்காங்க, மத்த ரெண்டுத்துக்கும் டென்சிட்டி கொடுக்கல. சோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி எடுத்து டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்ப ரோ வாட்டர் நம்மளுக்கு தெரியும் இஸ் ஈக்குவல் டு 1000 கொடுத்துட்டாங்க. ஆனா ரோ ஆயில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் ஆயில் இன்டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர், தட் இஸ் இஸ் ஈக்குவல் டு 0.8 இன்டு 1000. இது அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது டென்சிட்டி ஆஃப் மெர்குரி இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்குரி இன்டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர், தட் இஸ் இஸ் ஈக்குவல் டு 13.6 இன்டு 1000 இஸ் ஈக்குவல் டு இது 800 இஸ் ஈக்குவல் டு இது 13600. இப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரஷர் பி இஸ் ஈக்குவல் டு ரோ ஜி ஜெட். ஃபர்ஸ்ட் வாட்டருக்கு கேஸ் ஒன்னு வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரஷர் பி இஸ் ஈக்குவல் டு ரோ வந்து 1000 இன்டூ ஜி வந்து 9.81, இது வந்து காமன், இன்டூ இசட் வந்து 0.3, இதுவும் காமன், எல்லாத்துக்கும் 0.3 மீட்டர் தான். ஸோ இஸ் ஈக்குவல் டு 981 இன்டூ 3 இஸ் ஈக்குவல் டு 3 8 3 24 பேலன்ஸ் 2 9 3 27 29 2943 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல். இதுதான் வந்து பிரஷர் ஆஃப் வாட்டர் காலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் டூ ஆயில். ஆயிலுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பி பிரஷர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு டென்சிட்டி வந்து 800 இன்டு 9.81 இன்டு 0.3. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா இஸ் ஈக்குவல் டு 981 இன்டு 8 இன்டு 0.3 இஸ் ஈக்குவல் டு 981 இன்டு 8 3 24, ஸோ 2.4 வரும். மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா 981 24 4 8 4 32 பேலன்ஸ் 3 9 4 36 39, 2 8 2 16 பேலன்ஸ் 9 2 18 19, 4 4 15 13 இஸ் ஈக்குவல் டு 2 3 5 4. நம்ம 24 ஆல் மல்டிப்ளை பண்ணல, 2.4 ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அதனால ஒரு பாயிண்ட் வச்சு 4 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து பிரஷர் ஆஃப் ஆயில் காலம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ் 3 நம்மளுக்கு மெர்குரி. ஸோ மெர்குரிக்கு பிரஷர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 113.6 1 3 6 00 இன்டு 9.81 இன்டு 0.3 இஸ் ஈக்குவல் டு 136 இன்டு 981 இன்டு 0.3. ஸோ இதை மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 4004.8 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு புக்லலாம் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு டிவைடட் பை 10^4 போட்டிங்கன்னா போகும். அப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன மாறும்னு பார்த்தீங்கன்னா, மெர்குரிக்கு இஸ் ஈக்குவல் டு 4.002 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா 0.235 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா 0.294 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். இந்த வீடியோல கொடுத்திருக்க காலம்க்கு எவ்வளவு பிரஷர் இருக்கும் அப்படின்றத வாட்டர், ஆயில், மெர்குரி இந்த மூணு கேஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி.